நிலவு. இதை பற்றி தெரியாதவங்க இந்த பூமியில் யாருமே இருக்க முடியாது. நம்ம பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு குறுங்கோள், அதுதான் நம்ம நிலவு. அந்த நிலவோட மண்ணில் நம்ம செடி விதைச்சா என்ன ஆகும் அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நிலவோட மண்ணுன்னு சொல்லப்படுற லூனார் சாயில், அதில் நம்ம செடி விதைச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1969 ஜூலை 20, அன்னைக்கு தான் நம்ம மனித வரலாற்றிலேயே மிக முக்கியமான நிகழ்வு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல் முறையாக நிலவில் கால் எடுத்து வைத்த நாள் அன்னைக்கு தான். 1969 1972 வரைக்கும் நாசா 6 அப்போலோ மிஷின்ஸ் நடத்துனாங்க. அந்த 6 அப்போலோ மிஷின்ஸ் மூலியமாக நிலவிலிருந்து கிட்டத்தட்ட 382 கிலோகிராம் ராக்ஸ் அண்ட் சாண்ட்ஸ் வந்து மூன்லேருந்து கொண்டு வரப்பட்டது. அப்படி கொண்டு வந்த பொருட்களை நாசா கிட்டத்தட்ட 180 நாடுகளுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. அப்படி பகிர்ந்து தரப்பட்ட நம்ம லூனார் சாயில், அதாவது நிலவுடைய மண்ணில் நம்ம நாசா கடுகு, காலிஃப்ளவர் மற்றும் ப்ரொக்கோலி செடிகளை விதைச்சாங்க. ஸோ அப்படி விதைக்கப்பட்ட செடி வெறும் 2 நாளில் வளர தொடங்கியது. அந்த செடிகள் வளர தொடங்கி கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சு. 20 நாளைக்கு அப்புறம் நாசா விஞ்ஞானிகள் அந்த செடியில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. 20 நாளைக்கு அப்புறம் அந்த செடியை அறுவடை பண்ணி அந்த ஆர்கனைவை செக் பண்ணதில், மிகவும் அழுத்தமான என்விரான்மெண்ட்டில் இருக்க உப்பு மெட்டல் மாதிரியான பொருட்கள் அந்த மண்ணில் இருந்ததுனால ஸ்ட்ரெஸ் உண்டாகி இருக்கிறத நம்ம ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி தெரியாத விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீ.